ஒரு சில ட்ரைப்ஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பஜு ட்ரைப்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மலாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ட்ரைப்ஸை விடவும் இவங்க ரொம்பவே மாறுபட்டவங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேள்விப்படாத பஜு ட்ரைப்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான 8 ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக இவங்க தண்ணியில் தான் செலவழிக்கிறாங்க. கடல் அண்ட் கடல் சார்ந்த பொருட்களை மட்டுமே தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அண்ட் போட்ஸ் ஆர் சீ லெவலுக்கு மேலே ஹட்ஸை பில்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் இவங்க பெரும்பாலும் வாழ்கிறாங்க. ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா, இந்த பஜு பீப்புள்ஸ் எந்த நாட்டுடைய சிட்டிசனாகவும் தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. பொதுவாக இவங்க பிலிப்பைன்ஸ் டெரிட்டரி கிட்ட வாழ்ந்தாலும் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டுக்கே இவங்களை தங்களுடைய நாட்டு சிட்டிசனாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. எதனாலனா, இவங்க ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் தண்ணியில் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. மூணாவது ஃபேக்ட், இந்த உலகத்திலே தலை சிறந்த டைவர்ஸ்னா அது பஜு பீப்புள்ஸ் தான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக கடல்லையும் மீன்களை வேட்டையாடுறதும் செலவழிக்கிறதுனால நார்மல் சராசரி மனிதர்களை விட அதிகமான நேரம் இவங்களால தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பஜு ட்ரைப்ஸை சேர்ந்த ஒரு பையனால் தண்ணிக்குள்ளே தூங்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாலாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பஜு பீப்புள்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ். ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இவங்க மலேசியாவிலேருந்து ப்ரூனிக்கு தண்ணி வழியாக ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய மூதாதையர்கள் அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்டே இருந்து இந்த ரிலீஜியஸ் விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களுடைய குரூப்லேயே எல்டர்னு ஒருத்தர் இருப்பாராம். அவர் அந்த குரூப்போடைய சேஃப்டிக்காக சில நேரங்களில் சில சடங்குகளையும் பண்ணுவார்னு சொல்லப்படுது. அஞ்சாவது பாயிண்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, பஜு பீப்புள்ஸோடைய பிறப்பாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி அது கடலில் தான். மோஸ்ட்டாக இவங்க கடல்லே இருக்கிறதுனால பிறக்கிற எல்லாருமே கடலில் தான் பிறக்கிறாங்க. அண்ட் இறந்து போகிறவங்கள இவங்க அவங்களுடைய மெயின்லேண்டில் இஸ்லாமிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி சில சடங்குகளை செஞ்சு அடக்கம் பண்ணுறாங்க. ஆறாவது பாயிண்ட்டாக, பஜு ட்ரைப்ஸ் கலைத்துவத்துக்கு ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னதான் இவங்க தண்ணியிலேயே வாழ்க்கையை கழிச்சாலும் கலைத்துவத்தோட வெட்டிங் செரிமனியில் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் அவங்களாலே உருவாக்கப்பட்ட சில ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். ஏழாவது ஃபேக்ட் என்னன்னா, என்னதான் இவங்க இவ்வளோ டெவலப் ஆன 2023 வாழ்ந்தாலும் இந்த பஜு ட்ரைப்ஸில் இருக்க யாருக்குமே எழுதவும் படிக்கவும் தெரியாது. எயித் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னன்னா, அவங்களுடைய ஏஜ் என்னன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. இந்த ஏஜ்ன்ற மேட்டரை அவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே அவங்க கவுண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் கூட தெரியாதான். உங்களில் எத்தனை பேருக்கு இது புதுசாக இருந்துச்சு? அண்ட் இந்த 8 ஃபேக்டில் எந்த ஃபேக்ட் உங்களை யோசிக்க வச்சதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இனிமே நம்ம போடக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி வரும்.